தங்கதுரை அவர்கள் ஒரு வார்த்தையை பேசுமாறு அழைக்கிறோம். யாரை கேட்டு மாதிரிலாம் சொல்றது பாரியா, நீ சொன்ன ஒட்டு கூட ஓவர் பில்டப் கொடுத்து நீ சொன்ன ஜோக் கவர் தட்டம் ஆரம்பிச்சேன். ஜோக் கவர் தட்டம் ஜோக்லாம் கிடையாது. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரிய ஆன்லைன் இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆன்லைனு, அதில் ஒரு நாலு பெண் லைன் இருக்காங்க. இந்த ஆன்லைனை நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். அதில் நானும் ஒருத்தர் இருக்கேன். அங்கேருந்து வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகுது, நடந்து வர்றதுக்கு. கேமராமேன்லாம் அப்படியே அங்கேருந்து இப்படி வராங்க பார்த்துக்கிட்டு. அந்தளவுக்கு ஒரு பெரிய லைனில் ஒரு பெரிய பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆடியோ லான்ச்சு. முக்கியமாக நம்ம ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சிவிகுமார் சார் பற்றி சொல்லணும். அவர் வந்து ஒரு விவசாயி, அவர் சினிமா விவசாயி. பார்த்தீங்கன்னா நிறைய புதிய ரக இயக்குநர்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு நட்டு போயிருக்காரு. மரம் நடுற மாதிரி, மரம் நடுற மாதிரி நட்டுருக்காப்புல புதிய ரக இயக்குநர்களை நட்டு புதிய வகையான படங்களை வந்து தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவல் படம் வந்து நம்ம ரவிக்குமார் சார் நட்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூடு கோபம், அட்டைக்கத்தி, எல்லாம் வித்தியாசமான படங்களாக பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஒரு வித்தியாசமான படம் தான் டைம் லூப்பை பற்றி பண்ணியிருக்காரு. டைம் லூப் வந்து நம்ம மனோ கார்த்தி அவர்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது டைம் லூப் படம்ட்டு. நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஷூட்டிங் போயிட்டு கேமரா வச்சாரு, ஃபஸ்ட்டு நடித்தேன், இன்னொரு டேக் போங்க அப்படின்னாரு. திருப்பி இன்னொரு டேக் போனேன். எல்லாம் நான் சூப்பர் சூப்பர் நாங்கள் ஓகே அப்படின்ட்டு. திரும்ப இன்னொரு டேக் போங்கண்ணாரு சார். அதான் ஒரு டேக் ஓகே ஆயிடுச்சு சார், திரும்ப போங்க. என்ன சார் டைம் லூப் அப்படின்னாரு. ஓ டைமிங் சரியில்லை போடுறது, திருப்பி பண்ணேன். திரும்ப என்ன பண்ணாரு, இன்னொரு டேக் போங்க அப்படின்னாரு. என்ன சார் டைம், ஓ டைமிங் கரெக்டாக வரலையான்ட்டு. ஏமா கொஞ்சம் கரெக்டாக தான் பண்ணுமான்ட்டு பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் தான் தெரியுது அது பேர் டைம் லூப்பா. புதுசாக ஒரு புதிய வகை, ஒரு புதிய ரகத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு தயாரிப்பாளருக்கு. அவர் கைத்தட்டுங்க அவருக்கு. ஏன்னா ஒரு புதிய புதிய முயற்சிகளை வந்து அண்ணன் வந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார். எனக்கே தெரில அந்த மாதிரி ஒரு புதிய வகையான ஒரு படத்தை வந்து பண்ணியிருக்காங்க. தமிழில் பண்ணியிருக்காங்க, நிறைய இங்கிலீஷ்லலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். மனோ காபி சார் தான் நேரத்தில் வந்து ஒரு நன்றியை சொல்லணும். தேங்க்யூ சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு புது முயற்சியில் நம்மளும் ஒரு துளியாக இருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் சார் இருக்கார், ஜிப்ரான் சார். அவர் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சரசர சாரக்காத்து பாட்டில் வந்து ஒரு மீன் வந்து மரத்தில் ஏறும் அந்த மாதிரி இந்த அனல் பாட்டை கேட்டவொடனே அப்படியே என் மனசில் ஏறிச்சு பாட்டு. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காரு பாட்டை. அப்புறம் ஹீரோயின் பாருங்கள், சிரிச்ச முகமாக தாமரை மலர் மாதிரி ஒரு சிரிச்ச முகமாக இருப்பாங்க, எப்பயுமே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸு. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீரியஸாக இருப்பார், ஆனால் ஜாலியாக இருப்பார். நல்ல ஒரு சீரியஸான ஆள் தான், கொஞ்சம் நர்வஸாக இருப்பார். அந்த மாதிரி அவர் கூட வந்து நல்லா ட்ராவல் ஆச்சு. ரொம்ப ஒரு சூப்பரான படம் இது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவமாக இருக்கும். கண்டிப்பாக படத்தை பாருங்கள். அண்ணன் வந்திருக்காரு, அண்ணன் நடமாடும் வானவில் அண்ணன் நிகில் முருகன் அவர்கள். உண்மையிலே சொல்லுவார், ஆல் இஸ் வெல் ஆல்வேஸ் வெல்வார். அதே போல் எல்லாமே சிறப்பாக இருக்கணும். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நான் படம் இங்கே தப்பிச்சு பார்த்த பக்கம் போயிட்டு இருந்தேன், பார்த்து கூப்பிட்டு மேலே வர வச்சுங்க. இந்த படத்தோட ரொம்ப தேங்க்ஸ், இங்கே இருக்கிறவங்களுக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தோட ஒரு முக்கியமான விஷயம் நான் ரிவீல் பண்ண போகிறேன். இங்கே இருக்கிறவங்க யாருமே அதை சொல்ல மாட்டாங்க. இந்த டீசர்லையும் பார்த்துக்க மாட்டீங்க, ட்ரெய்லர்லையும் பார்த்துக்க மாட்டீங்க. நான் இந்த படத்தில் நடிக்கல, இந்த படத்தில் நான் சயின்டிஸ்ட் இல்லை, இந்த மாதிரி நிறைய படத்தில் நான் நடிக்கல. ஸோ கன்ஃபார்மாக இந்த படம் நல்லாயிருக்கும், எல்லாம் தயவு செய்து பாருங்கள். இந்த ஓடிடி கிட்டின்றாங்க ஓட்டுற மாதிரி இருக்கு, எனக்கு தெரியாதுங்க. என்ன இருந்தாலும் இந்த சத்தியம் தெருக்குள்ள உள்ள வரும்போது பார்க்கிங்கில் சண்டை போட்டுட்டு எங்கே உள்ள வரணும்னு தேடி வந்து நாலு பேர் காலை மிதிச்சு அந்த சீட்டில் உட்காந்துருக்க அப்புறமா படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஓடிடியில் வராது, துணிச்சா வீட்டில் யார் மேலே காலெலாம் மிதிங்க, ட்ரை பண்ணுங்க. பட் பார்த்து அங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் எப்போ ஆரம்பிக்குமோ ஆரம்பிக்காதா, லைட் ஆஃப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, சுற்றி இருக்கிறாங்க எதிர நிற்கிறாங்க ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த 2 மினிட்ஸ் பார்த்ததே வந்து ஃபுல் லென்த் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ ரிக்வஸ்ட் டு சிவிகுமார் சார் அண்ட் சத்யா மேனேஜ்மெண்ட், இன்றைக்கி போகிற இந்த படத்தை 2 மினிட்ஸ் திருப்பி திருப்பி போட்டுட்ருங்க, அட்லீஸ்ட் படம் பார்க்குற ஒரு ஃபீலிங் இருக்கும். சிவி குமார் சார் இன்டர்நெட் நாளைக்கு டைரக்டர் ரவி சார் இங்கே இருக்கார். சிவிகுமார் சார் லைஃப் பூரா அவருக்கு தேங்க்ஸ் நான் சொல்லணும். அவர் பேரே பாருங்கள், சிவி குமார். நிறைய பேரோட சிவியில் முதல் பேர் அவர் தான் இருக்கும், அதான் சிவி குமார் அவர் பேர். ஸோ இங்கே இருக்கிற டீமுக்கு, ஜாங்கோ டீம், மனோ கார்த்திகேயன், இங்கே நிறைய ப்ரொடியூசர் டேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க சார், வணக்கம். உங்களெல்லாம் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது பார்க்குறதுக்கு. நான் தான் அது அப்பப்போ உங்களை ட்ரை பண்ணுவேன் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. நல்லா பார்த்துக்குங்க, மீட் பண்ணுவோம். சிவிகுமார் சார், மனோ கார்த்திகேயன், ஜிப்ரான் சார், சதீஷ் ஹீரோயின், எல்லா டீமுக்கும் ஆல் த பெஸ்ட். படம் பாருங்கள். எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மாஸ்க் போடுங்க, வேக்சின் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.
ரொம்ப நன்றி. மச்சான் என்ன சொல்ல கிளாமரா எதை நீ மனசு லட்சம் பேசுறேன்னு தெரியும். பட் எனிவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு நல்ல நாள். ஆஃப்டர் கொரோனா லாங் கேப்க்கு அப்புறமா இந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனை சந்திக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது உண்மையிலேயே ஆடியோ ஃபங்க்ஷனா இல்லை சக்சஸ் மீட்டான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ சந்தோஷமா நம்ம மனோன வாழ்த்து வந்திருக்கீங்க. எல்லாரும் ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து இந்த டீமை என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இவ்வளோ ஜனங்கள் வந்து வாழ்த்துறது பார்க்கவே இல்லை. ஸோ நீ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. தொடர்ந்து வாழ்த்துங்க, நிறைய விஷயங்கள் பண்ணும். இந்த மேடையில் ஒரே சின்ன விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட அட்ரஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்குறேன். நடிகர்களுக்கு வந்து இப்போது சீவிக்குமார் சார் வந்து நிறைய புதுமுக இயக்குநர்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் விட்டுருக்காரு. ஸோ அந்த வகையில் புதுமுக இயக்குநரை மட்டுமே நம்பிக்கக்கூடிய நிறைய வளரும் கலைஞர்கள் இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் தயவு செய்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்தா மட்டுமே தான் அவங்க வாய்ப்பு. கொரோனாக்கு அப்புறம் நடிகர்கள் அதாவது பல வருஷமாக நடிப்புக்காகவே தியாகம் பண்ண நிறைய கேரக்டர்ஸ் வந்து இன்னும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு ஒரு வழியை ஒரு டோர் நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் அகெயின் புதுமுக இயக்கணும் சரி, இன்னைக்கு புதுமுகமாக இருந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு டெபியூ பண்ணிக்கங்க மனோ கார்த்திக் அவர்களுக்கும் ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். ஆனால் அவர் பார்க்க எவ்வளோ அமைதியாக இருக்கிறது, இந்த செட்டில் அவர் பார்க்கும்போது சந்தேகமாக இருக்கும் எப்படி மனுஷன் முச்சுருவாப்பிலையா அப்படின்ட்டு. ஏன்னா சீனியர் வந்து காதல சொல்லுவாங்க என்கிட்ட வந்துட்டு ஏன் கேட்கலாம் போகலங்க, எனக்கு தைரியமாக பேசுங்க இல்லை ப்ரோ நீங்கள் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க சொல்லிட்டு அப்படியே காதல் காதல் சொல்லுவார் சீன்லாம். ஸோ பொதுவாக ஒரு படம் வந்து நாங்கள் நடிக்கும் போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் தெரிஞ்சிடும், ஃபஸ்ட்லேருந்து கிளைமேக்ஸ் வந்து தெரிஞ்சால் ஓரளவுக்கு கேரக்டர் அந்த படத்தோட ஒன்றி போகவும் ஒன்றி நடிக்கவும் கொஞ்சம் வாய்ப்பாக இருக்கும். பட் ஆனால் இந்த படத்தில் நான் லாஸ்ட்டு தான் கனெக்ட் ஆனேன். ஸோ எனக்கான சீன் என்ன, எனக்கான விஷயம் என்ன இருக்கும், அதை அழகாக எங்கிட்ட டெலிவர் பண்ணி இன்றைக்கி படத்தில் வச்சுருக்காங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்து. அப்புறம் நம்ம கேமராமேன் கார்த்திக் அவருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப சூப்பரான ஒரு எங்கெல்லாம் ரொம்ப அழகாக காட்டிக்கிறார் படத்தில், அப்போ தான் பார்த்து டேலண்ட் தானே அவர். ஸோ அதனால் அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். ஜிப்ரான் ப்ரோ வேற லெவல் பண்ணி விட்டீங்க, தொடர்ந்து நிறைய வாழ்த்து உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த பாசிட்டிவ் கண்டிப்பாக அந்த படத்தை ஒரு ரிலீஸும் இருக்கட்டும், படத்தை ஒரு நல்ல பெரிய வெற்றி கொண்டு போய் சேருங்க. அண்ட் லாஸ்ட் தேங்க்ஸ் டு சிவிகுமார் ப்ரோ, அண்ணன் கூட பண்ணுற ஃபஸ்ட் படம், ரெண்டு மூணு படம் வாய்ப்பு வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் பட் ஃபஸ்ட் படமாக இந்த படம் பண்ணியிருக்கேன். அண்ட் சுரேந்தர் ப்ரோ ஆல்சோ வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். இப்போ தான் அடி வாங்குறேன் கழுத்தே பிடிச்சார் என்னன்னு எல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் சார், எல்லா டீட்டெயிலும் பண்ணாட்டில் வரும். அடுத்தபடியாக லிரிசிஸ் முத்தமிழ் அவர்களை பேச அழைக்கிறோம். முத்தமிழ் சார் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜாங்கோ என்ற திரைப்படத்தில் நான் பாடல் எழுந்ததை ரொம்ப மகிழ்ச்சியாக கருதுறேன். இந்த படத்தில் வந்து நான் பாடல் எழுத முக்கிய காரணமாக இருந்த இயக்குனர் மனோ கார்த்திகேயன் அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு ஒத்துழைத்த தயாரிப்பாளர் சிவகுமார் அவர்களுக்கும் இசைப்பாளர் ஜிப்ரான் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மனோ கார்த்திகேயன் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட முண்டாசுப்பட்டி படத்திலிருந்தே அவர் எனக்கு நண்பர், அப்பிலிருந்தே எங்களுக்கு நட்பு தொடருது. சிவகுமார் சாருக்கு வந்து நான் முதல் படத்துலேருந்து எழுதிட்டு இருக்கேன், ஆட்டுக்கத்தி பீட்ஸா சூதுகவும் முண்டாசுப்பட்டி இந்த மாதிரி தொடர்ந்து இப்பயும் வந்து நான் ஜாங்கோ வரைக்கும் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். மற்றபடி ஜிப்ரான் சாருக்கு ரொம்ப நாளாக நான் எழுதணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த படத்தில் நான் வந்து அவருக்கு எழுதியிருக்கேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தருது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண உழைத்த அத்தனை இதயங்களுக்கும் நான் பாராட்டுகளையும் நன்றியும் கூறி இந்த படம் வந்து மிக நிறைய வெற்றி படணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.